Hi friends, welcome back to our home Roshni Veedu. Roshni Veedu channel la innikku enna paakaporam appadina romba healthy ana keera murungai keera murungai keerayum paasi parappum seithu oru kolambu seiyalanga vaanga chinna ungal irundhu periyavanga varaikkum ellarume indha keerai saapidalam iron calcium appdin nariya sathukal irukku innikku vandhu paasi parappu oru tumbler eduthirken நீங்க துவரம் பருப்பு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா காரத்துக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன துண்டு பெருங்காயம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தாளிக்கிறதுக்கு 6-7 பல் பூண்டு நீல் நிலமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்போட சேர்த்து வேக வைக்கிறதுக்கு 15 சின்ன வெங்காயம் 1-2 கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 3 சின்ன தக்காளி நல்லா பழமா எடுத்து வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், கால் மூடி போதும். முதல்ல வந்து பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்து வேக வச்சிரலாம். ஒரு டம்ளர் பாசி பருப்புக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேக்கறேன். பாசி பருப்பு கழுவிட்டு குக்கர்ல சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ரெண்டுல ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம்மே சேர்த்துட்டு நம்ம வந்து பருப்பு வந்து விசில் ஊட்டலாம். வெயிட் சேர்த்து பருப்பு வந்து நல்லா 3 ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் நல்லா மசிஞ்சு வேக வைக்கிற வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க பருப்பு நல்லா வெந்திருக்கு. பாருங்க நான் சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கறேன். நீங்க பருப்பு வேக வைக்கும் போதே கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 3 சின்ன தக்காளி எடுத்து வச்சிருந்தோம்ல அதை கட் பண்ணி இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு சின்னதாக கொதி வந்த உடனே நம்ம வந்து கழுவி வச்சுக்கிற கீரையை ஆட் பண்ணிடலாம். கீரை எப்பவுமே எல்லா கீரையுமே நம்ம குக் பண்ணும்போது ஓப்பன் பண்ணியே குக் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து கீரையோட அந்த க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. பருப்போட சேர்த்து கீரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பருப்பு நல்லா வெந்ததுனால நம்ம கீரை சேர்க்கும் போது வெந்து வரும்போது அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்கீரை யூஸ்வலாகவே சீக்கிரமாக வெந்துடும். முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லாவே ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பருப்பு கீரை எல்லாமே நல்லா வெந்து தேங்காயோடு கலந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள் அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். எப்பவுமே தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் சீரகம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கீரை வந்து நல்லா வாசமாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் நுரைச்சி வருது. காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கீரையில் எதுவுமே மசாலா பொடி எதுவுமே ஆட் பண்ணலை, வரமிளகா காரம் மட்டும்தான். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ளேம் ஹையாக வைக்கும்போது வரமிளகா வந்து கருகிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா தாளிச்சு விடணும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்த்துடலாம் தாளித்ததை. பாருங்கள் சீரகம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா ப்ரௌன் கலராகி நல்லா வந்து வாசனையாக இருக்குது குழம்பு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சூடான சாதத்தில் நெய் கலந்து கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்கள வந்து சாப்பிட வச்சிடலாம் ஈஸியாக. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஷினி வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் உண்டு, வளமுடன் வாழ்க. தேங்க்யூ ஆல்.